இந்த என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபாரின் ஃபண்டை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பிளாக் மணி உள்ள கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்படுறது தான் பெரும்பாலும். 2023 ஜூலை சமூக சேவை செஞ்சாங்களோ அவங்க பேரை வைப்பாங்க. ஒரு என்ஜிஓ நடத்துறதுனா 100 என்ஜிஓட கான்டாக்ட் அவங்கள்ட்ட இருக்கும். சரி, எனக்கு ஒரு 10 குழந்தைங்க கூடிய முடியாது இல்லையா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்து இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கல்ல அவங்க முடி காமிச்சிருவாங்க. அனாத குழந்தைங்க நான் வெறும் கொண்டு வச்சிடலன்னு சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இந்த குழந்தை பரிமாற்றம்லாம் நடக்கும். நோயாளிகள் முதியோர்கள் இவங்களை வச்சுதான் கேமே இருக்கு. அனாதைங்கிறது ரொம்ப கொடுமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னா நம்ம என்ஜிஓக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரக்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரீசெண்டாக இப்போ ஒரு பொதுவான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே. அதில் வந்துட்டு ஒரு சின்ன டவுட் தான் சார், என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் ரெண்டும் என்னென்ன வித்தியாசம், என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணுங்கள் சார். நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதோட ஃபுல் ஃபார்ம் அதுதான். ஓகே. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டது 2023 ஜூலை தேடன்னைக்கு தடை பண்ணிட்டாங்க அது. ஓகே. அதுக்கு பிறகும் அந்த இது அந்த ஆர்கனைசேஷன் இருக்கானே இருக்கு. அதாவது நீங்கள் நிறையா டெலிகாலிங்க உங்களுக்கு வரும், கால்ஸ் வரும். எங்கள்கிட்ட அனாத பிள்ளைங்க இருக்குது, 50 பிள்ளைங்க இருக்குது. எங்கள்கிட்ட 100 எய்ட்ஸ் குழந்தைங்க இருக்குது. எங்கள்கிட்ட தொழுநோயாளிகள் இருக்காங்க. எங்கள்கிட்ட 200 முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபோன் வரும், நிறைய வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அன்னை தெரேசான்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூஷன் ஹெட் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இப்போ அன்னை தெரேசா அப்படி வச்சா நமக்கு வந்து ரொம்ப அவங்க மாதிரியே நோபலாக நமக்கு தெரியும். அதை பார்க்குறதுக்கான புரிதலே அவங்க உண்டு பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் கோயில் பேர் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கெல்லாம் ஒன்று பெரிய நாம்ஸ் எல்லாம் ஒன்று கிடையாது. சாதாரண சொசைட்டி ஆக்ட் இருக்குல்ல, அதில் நீங்கள் போயிட்டு ஒரு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த இப்போ இந்த அட்ரஸில் ஆரம்பிக்கிறதுனா போய் நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே. போய் ஆரம்பிச்சிக்கலாம், அறக்கட்டளை ஆரம்பிச்சிக்கலாம். இந்த என்ஜிஓ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபாரின் ஃபண்டை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பிளாக் மணியை உள்ளே கொண்டு வரதுக்காக ஆரம்பிக்கப்படுறது தான் பெரும்பாலும். எப்படி இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து தடை பண்ணாங்க தெரியுங்களா நம்ம நாட்டில்? ஹியூமன் ரைட்ஸ்ன்னு நீங்கள் வைக்கக்கூடாது, மனித உரிமை அப்படின்னு வைக்கக்கூடாது. தமிழ்நாடுன்னு ஒரு இது நீங்கள் பதிவு பண்ணக்கூடாது. டோட்டலாக அப்படி தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம்லாம் பதிவு பண்ண முடியாது. மனித வள மேம்பாடு, மனித நல மேம்பாடு, மனித மொழி மேம்பாடு, இப்படி தான் நீங்கள் வைக்கலாம். உரிமைகளுக்கு வாய் கொடுப்பதற்கு நீங்கள் ஆள் கிடையாதுன்னு சொல்லி அது கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு. அதுமாதிரி என்ஜிஓக்களும் தடை செய்யப்பட்டு விட்டனர். ஆனால் அதை மீறியும் சில தனியார் நிறுவனங்கள் இன்னும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட வந்துட்டு என்ஜிஓ நடத்துகிறாங்கல்ல, எங்கள்கிட்ட 100 குழந்தைங்க இருக்குது, நம்பரே இருக்குது, வேணால் ஃபோன் பண்ணி வாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வேணால் தரேன். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் வர்றோம்னா அட்ரஸ் ஃபோட்டோஸ் தான் அனுப்புவாங்க. அது இமேஜ் இருக்கு. கூகுளில் போனால் ஆர்பனேஜஸ் ஃபோம்னு போட்டால் எவ்வளோ இமேஜஸ் இருக்கு, அதை என்ன நீ அனுப்ப வேண்டியது. அந்த இமேஜஸ் அனுப்புவாங்க, இல்லை மூவிங் வீடியோ ஏதாவது அனுப்புவாங்க, அது எங்கேயாவது எடுத்துகிட்டு வர்றது அவங்க. சரி, நாங்களே நேராக வர்றோம் அப்படின்னா வரீங்களா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த நம்பர் துண்டிக்கப்படும். நேராக நான் வந்து பணம் தரேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இது இந்த இந்த ஊடகம் வழியாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் ஒன்றும் நீங்கள் சேவை வெங்காயம்லாம் செய்ய தேவையில்லை. சேவை உங்கள் உங்கள் சேவை இங்கே நாட்டுக்கு தேவையில்லை. காரணம், அரசு இது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. தொட்டில் குழந்தைகள் திட்டம், முதியோர் காப்பகம், ஸ்டேவேஞ்சஸ் இந்த ரோட்டில் தூங்குறாங்கல்ல அந்த பார்க்கு, ஆமாம், அவங்க வந்து வீடு வாசல் இருக்காது. அவங்களுக்கு மாநகராட்சியில் வீடு கட்டி தரப்பட்டிருக்கிறது, பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் தங்கிக்கலாம், அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் யாரையும் அழைச்சி கொண்டு வச்சு முதியோர்கள் ஆதரவற்ற ஆசிரமங்கள் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்குது. முதியோர் இல்லம், அனாதை குழந்தைகள் திட்டம், அது எக்மோரில் தனியாக விங்கே இருக்குது. குழந்தைகள் பேபி உள்ளது இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள குழந்தைங்களை காப்பது காப்பகம் இருக்கிறது. மென்டலாக இருக்காங்களா, மனநல காப்பகம், அரசு மனநல காப்பகம் இருக்கிறது. வண்டி வச்சு அவங்களே பிடிச்சிட்டு போவாங்க, நீங்கள் கொண்டு ஒப்படைச்சிருங்க. உங்கள் உங்களால் நடத்த முடியல, நீங்கள் 4 பேர்கிட்ட கையேந்தி சோறு போடுறதுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. அங்கே எது கஷ்டப்படுறீங்க? நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டின் இதுதான். என்னைக்கு இப்போ நான் 3 ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் 3 ட்ரஸ்ட்? நான் 3 ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகே. நான் 3 ட்ரஸ்ட்டுக்கு சொந்தக்காரன், மூணுமே என்னோடய ஓன் ட்ரஸ்ட். அதாவது என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது. நான் ஒரு கோயிலுக்கான ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் யார்கிட்டையும் ஃபண்டு கேட்குறது கிடையாது.
நான் ஃபண்டு கேட்கல, என்னுடைய கேப்பபிலிட்டிக்கு நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான். அந்த டெஸ்ட்டுங்கிறது என்னுடைய ஒரு திருப்திக்கு, என்னுடைய முன்னோர்களுடைய பேருக்கு அப்படி வச்சுருக்கேன். நான் அதில் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறது கிடையாது, எந்த ஃபாரின் ஃபண்டும் நான் அதில் உள்ளே கேட்கறது கிடையாது. கேட்டால் கொடுப்பாங்க, ஆனால் கேட்கறது கிடையாது. நம்ம நான் வச்சுருக்க ட்ரஸ்ட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், என்னுடைய நலத்துக்காக வேண்டி நான் வச்சுருக்கேன் ட்ரஸ்ட். ஒரு திருப்திக்காக வச்சுருக்கேன். அது கூட கேன்சல் பண்ணிடலாங்கிற மனநிலை கூட எனக்கு இடையில உண்டாயிருக்கேன். ஏன்னா இதுமாதிரிலாம் அக்கப்போர் பண்ணக்குள்ள நான் இதை வெளிப்படையாக ஒரு மீடியாவில் சொல்கிறேன்னா நான் அதில் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணாத விட்டு தான் சொல்கிறேன். நான் சொல்ல முடியாதுல்ல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தெரியும் ட்ரஸ்ட்டை பற்றி, இவன் என்ன செஞ்சு கிழிச்சாங்கிற மாதிரி கேட்பாங்க கமெண்ட் பாக்ஸில் நம்ம நண்பர்கள். நண்பர்களுக்காக தான் இந்த பதில். நான் ரெண்டு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். நான் ஆனராக இருக்கேன். நான் அதில் எதுவும் பண்ணலையே. ஏன்னா ஆரம்பித்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அதில் எதுவும் ஃபோர்ஜரி தான் நம்ம பண்ணலை. கமலஹாசன் இருக்காருல, நடிகர் கமலஹாசன், அவர் 100 எய்ட்ஸ் குழந்தைங்களுக்கு தத்தெடுத்து அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்டையும் ஃபண்டு கேட்கலையே. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன் அந்த இன்சூர். ஏன்னா எல்லா ட்ரஸ்ட்டுக்கு போன பிறகு தான் நான் ட்ரஸ்ட்டை பற்றியான ஒரு நாலேஜுக்கு வந்தேன். ட்ரஸ்ட்டை பற்றி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு நாலேஜ் வந்தேன். அறக்கட்டளை மீன்ஸ் நம்பிக்கைக்கு வந்தேன். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னை தெரேசான்னு பேர் வைக்கிறது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வைக்கிறது, யாரெல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டி இருந்தாங்களோ, சுப்புலட்சுமி அம்மையார் பேர் வைப்பாங்க, காரைக்கால் அம்மையார் பேர் வைப்பாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் யாரெல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டியில் இருந்து சமூக சேவை செஞ்சாங்களோ அவங்க பேரை வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு ஃபோன் நம்பர் தான் வரும். இதை விட ஹைடெக் ஸ்கேமுன்னு சொல்லவா, நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க, கட்ட முடியாது, கட்டியிருக்க மாட்டீங்க. லேடிஸ் பேரில் உள்ள லோன் இருக்குல்ல, அது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஜீரியா, சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியெல்லாம் காமிக்க வந்தோம் வாட்ஸ்அப். உங்கள் ஃபோட்டோவை அப்படியே கிராப் பண்ணி போய் நியூடாக வீடியோ வெளியிடுவேன்பா. ஐயோ, என் கிளைண்ட்ஸே இருக்காங்க பயமுறுத்தி பணத்தை வாங்குறது. போடா வெளியிட்டா வெளியிடுங்கடா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க, பாக்கி பேர் பயந்துட்டு டியூவை கட்டுவாங்க. புரியுது சார். நிறைய விஷயங்கள் ஏமாத்தம் இருக்கு. இது எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நீங்கள் வந்து வளர்க்குறீங்க, வளர்க்குறீங்கறாங்கன்னா படிக்கணும். இப்போ நான் ஆங்கராகனா படிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொன்றும் படிப்பு அப்படின்றது அவசியம்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்ஜிஓஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சார் படிக்கணும், இல்லை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, என்ன ப்ரொசீஜர், இது யார் ஆரம்பிக்கிறாங்க? சொன்னீங்க எல்லாத்துக்கும் படிக்கணும், உண்மைதான். எல்லாத்துக்கும் படித்தாகணும், ஒரு கண்டக்டர் ஆகணும்னு படித்தாகணும். எதுவுமே படிக்க தேவையில்லை அரசியல்வாதி ஆகிறதுக்கு. ஆமாம், எந்த படிப்பும் தேவையில்லைல்ல. அதுதான் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கு ஒன்றும் படிப்பு வெங்காயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஏங்க அது ஒரு பக்கா சீட்டிங்க. அதுக்கு என்னங்க படிக்க வேண்டியிருக்கு? நீங்கள் ஏதாவது இப்போ வழக்கறிஞர் துறையில் இப்போ நாலு கேள்வி கேட்குறீங்கன்னு பதில் சொல்கிறேன், சட்டத்தை சொல்கிறேன். என்ஜிஓ ஆரம்பித்து ஃபோர்ஜரி தரமானா 2 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், அல்லது ஃபைனு. அதுவே கம்மி பனிஷ்மெண்ட்டு தான், அதுவே கம்மி பனிஷ்மெண்ட்டு. எத்தனை கோடி ரூபா அந்த தெரேசாவில் சீட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அன்னை தெரேசா இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ஜிஓஸ்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். அது எப்படி சார் மாட்டினாங்க, என்ன மாதிரி ஒரு சீட்டிங் நடந்துச்சாங்க? இல்லை ஆக்சுவலாக இப்போ நம்ம நாட்டில் பெரிய லெவலில் இந்த டிமானிட்டேஷன் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாருமே சிக்கிற ஒன்று விஷயம்னா பணப்பரிவர்த்தனை மாட்டுறாங்க. டிமானிட்டேஷன் பக்கா ஃபெயிலியர், அதே மாதிரி விஷயம். இவங்க பண்ணுற பணப்பரிவர்த்தனை வந்து ஒரு லிமிட்டேஷன் தாண்டவுள்ள வங்கியிலே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது கூடுதலாக பணம் ஓடியில் போகுதுங்கிறது தெரிஞ்சிடறாங்க. ஓடி வேறு அர்த்தம், உங்கள் டிரான்சாக்ஷன் அதிகமாகிறது தான் அதை மாட்டுறது. இவங்க சரியாக வரி கட்டுறதுக்கு எல்லாம் இப்போ வழக்கறிஞர்களில் வரி கட்டுறவங்க நிறைய பேர் கட்டுறாங்க. நான்லாம் வரி கட்டுறேன். ஓகே, என்னோடய கணக்கு ஆடிட்டிங்கில் இருக்குது, கிளியராக இருக்குது. நான் நமக்கு எந்த ரேட்டுக்கு எதை பற்றி நம்ம இது அதை தான் எல்லாத்தையும் சொல்கிறோம். நமக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த வரி கட்டுறதுல வரி ஏய்ப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை. அதில் தான் அவங்கெல்லாம் ட்ரிகர் ஆச்சு. ஓகே, இவ்வளோ ஃபண்ட் வருது. ஏன் நிறைய கிளைண்ட்டே பணம் கொடுத்தா பணம் கொடுத்தான்ட்டு வர்றாங்க. ஆமாம், அந்த ட்ரஸ்ட்டுக்கு அது என்ஜிஓ பொறுத்தவரையிலையும் என்னைக்கு இருந்தாலும் அது அரசால் தடை செய்யப்பட்டது. 2023 தடை செஞ்சிட்டாங்க. அது நடத்துகிறதே தப்பு. நீங்கள் அதை மீறி அனாத குழந்தைகள் சேவை செய்யணும், ஹெச்ஐவி தொழிலாளிகளுக்கு சேவை செய்யணும், தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யணும், முதியோர்களுக்கு சேவை தாராளமாக செய்யுங்க. அதை நம்ம தப்பே சொல்லலை. ஓகே, ஏன்னா அப்புறம் வாலண்டரிஸே நாட்டை இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம எல்லா வாலண்டரிஸையும் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல. இப்போ புயல் வெள்ளம் வருது, கவர்மெண்ட் எவ்வளோ பேரை நிப்பாட்டுது, எவ்வளோ போலீஸை நிப்பாட்ட முடியும். ஆனால் வாலண்டரிஸ் தான் நம்ம கொண்டு கொடுக்குறோம். என்ன பிரதிபலன் இருக்கு சொல்லுங்க? நம்ம கொண்டு போய் வேலை செய்யல, பிரெட்டும் வந்தும் கொடுத்தோமே, யாரும் தெரியும் நமக்கு? பீப்புள்ஸ் தான், மக்கள், மனிதநேயம் அவ்வளவுதான். அதை அதை நம்ம தப்பு சொல்லவே இல்லை. அதை தவிர புரிஞ்சுக்க கூடாது யாரும். இது வேறு, அது வேறு. நீங்கள் மனிதநேய ஆர்வலர் என்ற போர்வையில் செய்யும் அயோக்கியத்தனங்கள் நமக்கு தவறாகப்படுகிறது. நீங்கள் டைரெக்டாக வந்து நல்லது பண்ணுற இப்போ அன்னத்திரச இஷ்யூஸ் எல்லாம் அவர் வந்து ஜெயில் எடுத்து அதை சரி பண்ணி திருப்பி நல்ல மாதிரியாக செஞ்சால் நடத்துட்டு இல்லைன்னு இருக்கு. நம்ம தப்பு சொல்லவே இல்லையே. அதை நம்ம ஒரு ஒரு உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் சொல்லிட்டதுனால நீங்கள் குற்றவாளி இல்லை. நான் அதை ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்புவேன். உண்மையும் கூடாது. ஒரு அலிகேஷன் சொல்லிட்டதுனால நீங்கள் குற்றவாளியா? இல்லை இல்லை. உங்கள் நிரூபிப்பதற்கான போதிய ப்ரீத்திங் பீரியட் இருக்குது. வெளியே வந்து நிரூபித்து நல்லது செய்யட்டும் நாட்டுக்கு. எல்லாம் முடிஞ்ச அளவு நல்லது செய்யிருந்தாங்க. எல்லாமே அரசாங்கம் செய்யிட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. நம்மளும் ஏதோ ஒன்று நவர்த்தணும். அப்போ இந்த என்ஜிஓக்கள்
செய்கிற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும். இப்போ அரசாங்கம் எதனால் தடை செஞ்சுது, இவங்க நிறைய இந்த மாதிரி இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கிறது தான் அரசாங்கம் தடை செய்யல. அரசாங்கத்துக்கு என்ன ஆசையா தடை செய்யணும்? இல்லை இல்லை, அரசாங்கத்தோட பேர்டனை எவ்வளோ குறைப்பாங்கல்ல. குறைவான தன்னார்வலர்கள், குறைவான தன்னார்வல நிறுவனங்கள் மட்டுமே சிறப்பாக செயல்படுகிறது. மெஜாரிட்டி இதில் தப்பு இருக்கிறதா அரசு நினைக்குது. ஓகே சார், அதோட தான் இதை வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஓகே, இந்த வழக்கு பதிவு சப்போஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் இதில் வந்து ஏதோ தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ டிரான்சாக்ஷன் மிஸ்டேக் நடந்துருச்சு, அப்படி நடந்தால் பனிஷ்மெண்ட் இருக்கும்ல, அது எந்த அளவுக்கு சார் ரொம்ப அதிகமாக இருக்குமா, இல்லை வந்து எத்தனை வருஷங்கள் அந்த இது பனிஷ்மெண்ட் தொடரும்? நம்ம நாட்டில் திருத்தப்படாத சில சட்டங்கள்லாம் இதுவும் ஒன்று, 2 வருஷம் வரையும் தான் மேக்ஸிமம் இன்க்ரீஸ்மெண்ட், 2 வருஷம் 2 வருஷம் அல்லது ஃபைன் அவ்வளோதான். ஓகே, இல்லை போத் இருக்கும், தண்டனையும் ஃபைனும் இருக்கும். ஓகே, பனிஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். இது ட்ரைபுலட் மேஜிஸ்ட்ரேட் கூட்டு தான், அதை தாண்டி டிஸ்ட்ரிக் கோர்ட் ட்ரையல் கூட கிடையாது. ஓகே, பனிஷ்மெண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் இதில் இதில் நிறையா அக்யூட்டில் ஆகிறதுக்கு, விடுதலை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சேவை செஞ்சோம்னு நிரூபிப்பாங்க, அதுக்கு பிறகு அந்த சேவை வாய்ப்புகளை உண்டாக்குவாங்க. இவங்களுக்குள்ளேயே தான் இப்போ ஒரு என்ஜிஓ நடத்துறதுன்னா 100 என்ஜிஓட கான்டாக்ட் அவங்கள்ட்ட இருக்கும். சரி, எனக்கு ஒரு 10 குழந்தைங்க கூட முன்னேறலையா அப்படின்னு கொண்டாந்து கொடுத்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கல்ல, அவங்க முடி காமிச்சிருவாங்க, நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன், நான் அதை குழந்தைங்க எடுத்து நான் வெறும் கொண்டு வச்சிடலன்னு சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. குழந்தை பரிமாற்றம்லாம் நடக்கும் நடக்கும் நடக்கும், அதெல்லாம் சிந்திக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க யாரையாவது, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முதியவர்களுக்கு பரிமாறுவாங்க, குழந்தைகளை பரிமாறுவாங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு தம்பி நடத்துகிறாரு, முதியோரில் நடத்துகிறாரு, அவரெல்லாம் மக்கள் ஃபண்டு வாங்கி பிறந்த நாளுக்கு அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க, உணவளிக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக ஓப்பனாக போகுது. ஓப்பனாக போகிற வரையும் எந்த தப்புமே கிடையாதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஓகே, டே அந்த மாதிரி வாலண்டரிஸ் நாட்டில் இல்லாமல் போயிடக்கூடாது. இல்லை, ஆமாம், அனாதைங்கிறது ரொம்ப கொடுமையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுதுன்னா நம்ம என்ஜிஓக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த அனாதைங்கிற வார்த்தைக்கு மீனிங் அவங்க உள்ளுக்குள்ளே வாங்கிட்டாங்கன்னா அவங்கள வச்சு கேம் விளையாட மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய வலியான வார்த்தை, அது இருக்கிற வார்த்தையிலே வலியான வார்த்தை அனாதை. ஓகே, அதை வச்சு இவங்க கேம் விளையாட மாட்டாங்க. கொடுமையான விஷயம் நோயாளி, ஒரு தொழில் நோயாளி, ஒரு HIV, பாவம் குழந்தைங்க என்ன தப்பு செய்யுது, பிறவிலேயே நோயோடு பிறக்குது அந்த குழந்தை. அது அந்த நோயோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இவங்க வந்து அந்த குழந்தைங்களை வச்சு கேம் விளையாட மாட்டாங்க. உலகத்தில் எல்லாரும் சந்திக்க வேண்டியது மூப்பு. ஓகே, முதுமையை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், நானும் பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக, இந்த இளமையில 10 வருஷம் கழிஞ்சு வேறு மாதிரி இருக்கும். அது நம்ம மூப்பை நோக்கி தான் போகிறோம், மரணத்தை நோக்கி தான் எல்லோரும் பயணிக்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அந்த முதியோர்களை வச்சு கேம் விளாண்டாங்கன்னா அந்த முதியோருங்கிற அர்த்தம் தனக்கும் இந்த முதுமை வரும், தனக்கும் மலஜலம் எல்லாம் உடலோட உடலாக போகுங்கிற புரிதல் இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு கேம் விளையாட மாட்டாங்க. நோய், குழந்தைகள், நோயுற்ற குழந்தைகள், நோயாளிகள், முதியோர்கள், இவங்கள வச்சு தான் கேமே இருக்குது. அப்போ இந்த கேம்லாம் வந்து அதோடய மீனிங் தனக்கும் இப்படி நேரும் அப்படிங்கிற புரிதல் வேணும் முதல்ல. அந்த புரிதல் இருந்துச்சுன்னா இவங்க அந்த தவறான வழிகளை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. நியாயமான அறக்கட்டளைகளை, நியாயமான முதியோர்களை, நியாயமான நேர்மையான இல்லங்களை நாம் வரவேற்கிறோம், தொடர்ந்து அது நடைபெறட்டும். ஓகே, இதே மாதிரி சட்டத்துக்கு முரணாக நடக்கும் என்ஜிஓக்கள் அரசு விரைவில் அதை கண்டுபிடித்து அந்த காவல்துறை ஒரு காவல் லிமிட்டில் தெரியும் எந்தெந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்கன்னு, அதை அவங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த காவல்துறை ஆய்வாளர் உள்ளே போய் பார்த்து உண்மையிலே இது என்ன நடக்குது, இது எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னு விசாரிக்க வேண்டியதானே, விசாரித்தா தெரிஞ்சிட போகுது. ஆனஸ்ட்டாக அவங்க ஐடி கட்டியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா விட்டுருவோம், தவறாக இருந்தால் வழக்கு பதிவு பண்ணட்டும் அப்படின்றதான் என்னோட கருத்து. கரெக்ட் சார். சார், Form 35AC இது வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட் என்ஜிஓஸ்க்கு வந்து இது வந்து கம்பல்சரி வேணுமா, இது தேவையா அப்படின்றத கேள்வி. இல்லை, Form 35AC தேவையா தேவையில்லையாங்கிறத விட அது முதல்ல அது என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது என்ஜிஓ நடத்துறதுக்கு வந்து ஃபண்டு வேணும். ஃபண்டு இப்போ முதல்ல நான் சொன்னேன், யார்ட்டையும் பணம் வாங்காமல் இண்டிவிஜுவலாக நடத்துகிறவங்களுக்கு தேவையில்லை. ஃபண்டு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சில சிஸ்டமேட்டிக் அதை வரையறுத்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தன்னார்வலர்களுக்கு ஒரு வரி பணம் கட்டுறாங்க, இல்லை ஒரு உன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஏழைகளுக்கு செய்யணுங்கிற ஆசை வரக்கூடாதான், நியாயமான ஆசை தானே. கண்டிப்பாக அப்படி செய்கிறவனுக்கு வரி சலுகை கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓ, அது தொடர்ச்சியாக 3 வருஷத்துக்கு தான் அந்த நிலுவை இருக்கும், அதுக்கு மேலே போனால் டேக்ஸ் வந்துடும். ஏன்னா இவன் பிளாக் மணியை ஒயிட் ஆகிறதுக்கு கொடுத்துக்கிட்டு பல கோடியை கொடுத்துக்கிட்டு என்ஜிஓட்டை கொடுத்த என்ஜிஓட்டை கொடுத்த ஏமாற்றக்கூடாதுல, அதனால 3 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கு மாதிரி தேசிய கொள்கை விரும்பினால் அதை நீட்டிச்சுக்கலாம். இது நீங்கள் என்ஜிஓ அறக்கட்டளை பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த Form 35C மேடவுட்டம் கம்பல்சரி பதியணுமா பதிய வேண்டாமாங்கிறது அந்தந்த நிறுவனங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எனக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை, என் பணமே இருக்குது அப்படின்றவங்க தேவையில்லை. நிறைய இருக்குங்க, இந்த இப்போ நடிகர் சூர்யா கூட வச்சுருக்காரு, அகரம் அகரம் ஃபவுண்டேஷன் அவர் கூட வச்சு நடத்துகிறாரு, லாரன்ஸ் வச்சு நடத்துகிறாரு. இப்போ லாரன்ஸ் எல்லாம் இத்தனை வருஷம் வெற்றிகரமாக தான் நடத்துகிறாரு,
ஆனா அவர்ல யாருக்கு ஃபண்ட் கேக்குற மாதிரி தெரியல, அவர் ஓன் ஃபண்ட் மாதிரி தான் தெரியுது. ஆமா, எதுலயுமே கேட்டதில்ல, எதுலயுமே கேட்டதான் சொல்றாரு. ஓன் ஃபண்ட் தான் அவர் சொல்ற மாதிரி. என்ன எனக்கு தெரிஞ்ச வரையும் சூர்யா குடும்பம் சிவகுமார் குடும்பம்லாம் நல்ல பணம் வச்சிருக்காங்க, அவங்களாம் பண்றாங்க தான், எல்லாமே ஃபண்ட் அவங்க வச்சிருப்பாங்க. வரிச்சலுகைக்காக அதுவும் மூணு வருஷம் தான் அலோடு, மூணு வருஷத்துக்கு அப்புறம் தேசிய. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு பிறகு வந்து அதுக்கு தேசிய கொள்கை வந்து அதை விரும்பினா மட்டும்தான் அதை எக்ஸ்டென்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஃபேரா இருந்தோம்னா எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு பிசினஸ் மேன், தொடர்ச்சியாக உங்க மார்க்கெட்டிங் பணம் கொடுக்குறேன், நான் ஃபேரா இருக்கேன், டேக்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, டேக்ஸ்ல இதையும் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி இந்த பணம் வந்து வரிச்சலுகையோட நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னா அது சரியா இருந்தா ரைட்டு. அப்போ இந்த என்ஜிஓ ப்ராப்பராக நடந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்க முடியும். ஓகே, நீங்கள் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடத்த முடியும். ஸோ அதுக்கு வேண்டி தான் அதை சொல்லுது. வேறு ஒன்று, ட்ரஸ்ட் என்ஜிஓ வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் மைண்டெல்லாம் உள்ளே வர்றாங்களா? பிஸ்னஸ் மைண்டாக உள்ளே வர்றாங்களா? அதுவே பிஸ்னஸாக வர்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, என்ஜிஓவே பிஸ்னஸாக தான் வர்றான். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவன், எனக்கு வேறு தொழில் இருக்குது, நான் அது ஒரு ஒரு ஆர்வத்து மீதியில் நான் ஒரு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ரொம்ப பெரிய. இன்ன வரைக்கும் அது யார்ட்டையும் சொல்ல கிடையாது, நான் மட்டும் தான் இந்த விஷயத்த சொல்லி இந்த டாபிக் சம்மந்தமாக வந்துட்டு சொன்னேன். ஒரு கோயில் கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு எங்கள் தாத்தா மேலே ரொம்ப பிரியம், அந்த இருக்கார்ல ஃபோட்டோவில் எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம். ஸோ அவர் அவரை வச்சு ஒரு பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு 10 வருஷமாக. சரி, அதுக்கு ஒரு முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்போம். அப்போ உள்ள ஒரு ஐடியா எனக்கு ஒருத்த கொடுத்தோம், முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிப்போம், அப்புறம் அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக கோயில் கட்டுவோம். நான் என்ன ரீசன்க்காக ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சேன்னா, நான் கோயில் கட்டினா அது ஏன் கோயில் ஆகிடும், தனி கோயில் ஆகிடும், அந்த கோயிலை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆமாம், நான் நினச்சா தான் திறப்பேன், நினச்சா போட்டுவேங்கிற தனித்துவ முதலாளித்துவம் அது வந்துடக்கூடாது, அதுக்கு தான் ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். உங்களோட கருத்து கணக்குப்படி எத்தனை சதவீதம் பிஸ்னஸ் மைண்ட்லேயே வர்றாங்க இந்த என்ஜிஓஸ்க்காக, எத்தனை சதவீதம் நல்லது பண்ணணும் நினச்சி வர்றாங்க, உங்களோட கருத்து கணக்குப்படி சொல்லுங்க. அதான் இது பிஸ்னஸாகவே வர்றாங்கன்னு சொல்லிட்டேன், பிஸ்னஸே அதுதான். ஓகே, மெயின் ஃபுட்டே அதுதான், சைடிஸ் எல்லாம் இல்லை, மெயின் ஃபுட்டே அதுதான், அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி நடத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா அந்த ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது பழனிக்கு பக்கத்தில், நான் பழனி கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அப்போ அந்த ஆயக்குடியில் ஒரு கூட்டமாக இருக்குது, ஒரு மரத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்க, பெரிய ஆலமரம், ஒரு ஒரு மரத்துலையும் 500-500 பேர் இருக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 2000 பேர் இருக்காங்க. கார் நிறுத்திட்டு அப்படி ரோட்லேயே இருக்கு, ரோட்லேயே இருக்கு, அந்த சைடு போனால் எடுத்துகிட்டு வாங்க. இறங்கி போனால் அங்கே ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங் நடத்துகிறாங்க. வருஷத்தில் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான ஐஏஎஸ் போகிறது அங்கே தான். ஃப்ரீ கோச்சிங் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒரு நாள் ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு ஆசை. ஒரு ஐஏஎஸ் எவ்வளோ பேர் டீச்சர்ஸ் முடிச்சுட்டு இருக்காங்க, குறைவான சம்பளத்தில் பார்ட் டைமா, நல்ல ஆசிரியர்களே எனக்கு எனக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்களே இருக்காங்க, அவங்க மட்டும் பார்ட் டைமாக வாரத்தில் ஒரு 2 நாள் சொல்லி கொடுத்து தங்க நம்ம இடத்துல. ஒருத்தர் ஆகட்டுமே, 100 விதையிடுங்கள் முளைத்தால் மரம் இல்லையே மண்ணுக்கு உரம் அப்படின்னு நம்புறவன், நம்மாழ்வார் சொன்னதை நம்புறவன், 100 மாணவர்களை நான் உருவாக்குறேன், ஒருத்தர் உருவானா எனக்கு போதுமே, 100 பேர் ஐஏஎஸ் ஆகிட்டான் ஐபிஎஸ் ஆகிட்டான்னு சொல்கிறதுக்கு வரல, ஒருத்தரானா போதும் எனக்கு. காலம்புறம் சொல்லுவாள், நீ சைதே துரசாமி என்ன பையன் இருந்துட்டேன், நானும் போயிருந்தேன், அங்கே வந்தவங்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்தியா முழுவதிலும் இருந்து வந்திருந்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும், மகனை இழந்துட்டாரு, அவருக்கு ஈடு கொடுக்க முடியாத இழப்பு. நான் அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், யாருக்கும் கொடிது கொடிது புத்திர சோகம் ரொம்ப கொடுமையானது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இத்தனை பிள்ளையும் வந்திருக்கிறீங்களே இந்தியாவிலேருந்து, இந்தியா முழுமையிலேருந்தும் பல மாநிலத்தில் இருப்பாங்க, அதுவே எனக்கு போதும், இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என் ஒரு பிள்ளைய தான் எழுந்தேன், இத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கு அது ரொம்ப பாதிச்சது, அந்த அந்த துக்கத்திலையும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களே எனக்கு போதுமே அப்படின்னா எப்படி இருக்கும், நினச்சி பாருங்க, உன்னோட ஸ்டூடெண்ட்டு தான் உன் மகன் இறப்புக்காக வந்து நிற்கிறான் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய வலி, அது எவ்வளோ ஒரு அதில் வழியிலையும் ஒரு ஆனந்தம் இருந்திருக்கும், பெயின்ஃபுல் பட் அது பவர்ஃபுல். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், இது நம்ம செஞ்சு ட்ரை பண்ணுவோம், எந்த முயற்சியும் எடுக்கும்போது விமர்சனங்களும் கேலிகளும் வரத்தான் செய்யும். என்னத்தை முதல்ல அவர்களை தள்ளி வையுங்கள், அவர்களை முதலில் நம்ம விட்டு தள்ளி வையுங்கள், என்னத்தை நாளைக்கு பார்ப்போயே, நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டான்யா, இங்கே ஜெயிலில் பிடிச்சி போட்டானா ஏன், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நம்மளுடைய நேர்மையும் நம்மளுடைய கோலும் சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக இப்போ அன்னை தெரசாவை வந்து பிளேம் பண்ணிட்டாங்கன்னு உடனே நான் அக்யூஸ்னு பேச மாட்டேன், அது வழக்கு நடக்கட்டும், வழக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ன போதும்னு பார்க்கணும். எத்தனையோ வழக்குகள் 30 ஆண்டு காலம் கழித்தும் சுப்ரீம் கோர்ட்டால் விடுதலை செய்யப்பட்டிருக்கு, அந்த நம்பிக்கை உடையமா, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிர்வாகத்தை தண்டிக்க முடியாது. அதனால் நல்ல ட்ரஸ்ட்டுகளை வரவேற்போம், அவங்களை ஊக்கப்படுத்துவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், கண்டிப்பாக கெட்டவர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிகளும் மேற்கொள்ளும். சூப்பர் சார், என்ஜிஓஸ் அண்ட் ட்ரஸ்ட் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கிடையாது, எல்லாத்துக்குமே அவ்வளோ அளவு ஆன்சர் பண்ணிங்க சார். இதுக்காக சிட்டி பாக்ஸ் நேரின் சர்வம் என்னோட சர்வம் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சு நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.